கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண கூலாப்ஸ் வீடியோவில் ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப்பை பற்றி பார்த்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த ஆப்பை பற்றி வீடியோ வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஓப்பன் கேமராவை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஹே காய்ஸ், என் பேர் அனந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ்அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்போட பேர் மாதிரியே ஓப்பன் கேமரா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப். இதில் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமான சில ஃபீச்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதை வச்சு எப்படி ஷூட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஆமாம், ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. ஆனால் இதில் வேறு எந்த ஆப்லேயும் கிடைக்காத ஃபீச்சர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம கேமரா ஆப்பில் பார்க்குற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஷூட்டிங் மோட்ஸ், இமேஜ் ப்ரிவ்யூ, அது கூட ஜூம் ஸ்லைடர். இது சாஃப்ட்வேர்ஸும் 10x வரைக்கும் போகும். இந்த 3 dots ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குயிக் செட்டிங்ஸ் மெனு வரும். இதில் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் அப்புறம் ஷூட்டிங் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போ இந்த செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் செட்டிங்ஸ் வரும். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் Camera2API ஆன் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது ஆன் பண்ணால் மேனுவல் மோடில் எக்ஸ்போஷர், ஃபோக்கஸ் அப்புறம் வைட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண செட்டிங்ஸ் கிடைக்கும். உங்கள் ஃபோனில் Camera2API சப்போர்ட் இல்லைனாலும் கவலைப்பட வேணாம். ஸ்டில் இந்த ஆப்பில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நாம் ஆன்ஸ்க்ரீன் செட்டிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே எக்ஸ்போஷர் லாக் டாகிள் இருக்குது. இது டைனாமிக் லைட்டிங் இருக்கிற சிச்சுவேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீனில் லைட்டிங் சடனாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஸ்டோக் கேமரா ஆப்பில் எக்ஸ்போஷர் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஓப்பன் கேமராவில் இருக்கிற எக்ஸ்போஷர் லாக் யூஸ் பண்ணி ஈஸியாக நல்ல பாலிஷ்டான ஃபுட்டேஜ் எடுக்க முடிஞ்சுது. இந்த எக்ஸ்போஷர் லாக்குக்கு பக்கத்தில் ISO கண்ட்ரோல் இருக்குது. இங்கே எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். ஈவன் ஃபோட்டோ இல்லை வீடியோவோட ஷட்டர் ஸ்பீட் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ISO ஆட்டோவில் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டாக நம்ம குயிக் செட்டிங்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த குயிக் செட்டிங்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸோட அளவை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது ஃபோட்டோஸுக்கும் வீடியோஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஃபோட்டோ மோட் செட்டிங்ஸை பற்றி குயிக்காக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டில் இங்கே 4 ஃப்ளாஷ் மோட்ஸ் இருக்குது. ஃப்ளாஷ் ஆஃப், ஆட்டோ ஃப்ளாஷ், ஃப்ளாஷ் ஆன், அப்புறம் டார்ச் மோட். அதுக்கு கீழே ஃபோக்கஸ் செலக்டர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி சப்ஜெக்டோட ஃபோக்கஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் மேக்ரோ, ஃபோக்கஸ் லாக், ஃபோக்கஸ் செட் டு இன்ஃபினிட்டி, மேனுவல் ஃபோக்கஸ், அப்புறம் கண்டினியூஸ் ஃபோக்கஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனுவல் ஃபோக்கஸ் ஆன் பண்ணையில் ஃபோக்கஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடர் கிடைக்கும். இந்த ஃபீச்சர் அவ்வளோ ஃபோன்ஸில் கிடையாது, குறிப்பாக வீடியோ மோட்டில். ஸோ ப்ரோ கேமராஸில் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் புல்லெல்லாம் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோன்லேயே எடுக்கலாம். நெக்ஸ்ட்டாக இந்த குயிக் செட்டிங்ஸில் இருக்கிற ஃபோட்டோ மோட்ஸை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மோட்ஸ் தான், நாய்ஸ் ரிடக்ஷன், HDR, அது மாதிரி. ஆனால் இங்கே யூனிக்காக இருக்கிற ஃபீச்சர் என்னென்னா, அது எக்ஸ்போஷர் ப்ராக்கெட்டிங். எக்ஸ்போஷர் ப்ராக்கெட்டிங்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷரில் ஷார்ட்ஸ் எடுத்து அதை கம்பைன் பண்ணி ஒரு வெல் டீட்டெயில்டு இமேஜ் கொடுக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் இஷ்டப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். செட்டிங்ஸில் இருக்கிற ஃபோட்டோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அங்கே இருந்து எக்ஸ்போஷர் ப்ராக்கெட்டிங்கில் எவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்கணும், அப்புறம் ப்ராக்கெட்டிங் ஸ்டாப் செலக்ட் பண்ணலாம். இந்த மோடு யூஸ் பண்ணி எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே நல்ல பிரைட்டாகவும் நேச்சுரலாகவும் வந்துச்சு. ஃபோட்டோ மோடுக்கு கீழே இருக்கிற ஃபோட்டோ லெவல் ஒரு ஹேண்டியான ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணால் ஃபோனில் இருக்கிற சென்சர்ஸ் யூஸ் பண்ணி நல்ல லெவலான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இந்த மோடு யூஸ் பண்ணும்போது சின்ன க்ராப் இருக்கும், ஆனால் லெவலாக இமேஜஸ் கிடைக்கிறப்போ இது ஒரு நல்ல ட்ரேட் ஆஃப். ஃபைனலாக சில ஜென்ரலான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இங்கே ரெசல்யூஷன், டைமர், ரிப்பீட் மோட், ஒயிட் பேலன்ஸ், அப்புறம் ஃப்ரேமிங்காக கொஞ்சம் கிரிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இல்லை, நிறைய கிரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோவுக்கும் இதே மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வீடியோவை 240x வரைக்கும் ஸ்பீட் பண்ண ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி டைம் லேப்ஸும் எடுக்கலாம். வீடியோ ரெசல்யூஷன் பற்றி இங்கே நோட் பண்ண விஷயம் என்னென்னா, ப்ரோசஸர் சப்போர்ட் பண்ணால் ஓப்பன் கேமராவில் ரெசல்யூஷன் 4K வரைக்கும் போகும். ஸோ உங்கள் கையில் ரெட்மி நோட் 5 ப்ரோ மாதிரி ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா, MIUI ஸ்டாக் கேமரா ஆப்பில் 4K சப்போர்ட் இல்லைனாலும் ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணி உங்களுக்கு 4K ஷூட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 636 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான் ஓப்பன் கேமராவில் ஒன் டச் செட்டிங்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஆனால் ஆன்ஸ்க்ரீனில் இன்னும் நிறைய செட்டிங்ஸ் ஆட் பண்ண இங்கே ஆப்ஷன்ஸ் தராங்க. இதில் ஆட் பண்ண முடியற ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தான். மெயின் செட்டிங்கில் இருக்கிற ஆன்ஸ்க்ரீன் GUI செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ப்ரிவியூ செட்டிங்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணலாம். மெயின் செட்டிங்கில் கேமரா ப்ரிவியூக்குள்ளே போய் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதான் அந்த ஆப்ஷனோட லிஸ்ட். இங்கே செமையான விஷயம் என்னென்னா, ப்ரோ கேமராஸில் வர்ற ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங், ஹிஸ்டோகிராம், அப்புறம் சீப்ரா பேட்டர்ன்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஓப்பன் கேமராவை பற்றி. நீங்கள் ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேவரேட் ஃபீச்சர் என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ்அப் கொடுங்க, இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் அனந்தன் ஹியர் ஃப்ரம் சி4ஏடெக் தமிழ். திரும்பி சந்திப்போம். பாய்.